girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. மழை பெய்யும்போது காத்தடிக்கும்போது ஓம்னி பஸ்ல கேரளா சைடோ கொச்சின் சைடோ ஊட்டி சைடோ இனிமேல் வந்து டிராவலே பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற பயத்தை உண்டாக்குற அளவுக்கு தான் ஓட்டு படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். எந்த ஒரு தாயும் தான் குழந்தைக்கு ஆபத்துனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். ஜிஎஸ் விக்னேஷ் அவங்களுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள், ரித்திக் அவர்கள் மற்றும் பலர் நடித்து ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் ஓட்டு. அதாவது இந்த படம் வந்து ஒரு இயற்கை தாய்க்கும் இன்னொரு தாய்க்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், அது மட்டும் இல்லாமல் ஓட்டு அதாவது ஆக்சிஜன் அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது வந்து காட்டுற மாதிரியான ஒரு படமாக தான் வரப்போகுது. முக்கியமாக ட்ரைலர் டீசர்லாம் வந்து பார்க்கும்போது அதாவது வந்து ஒரு சில பேர் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க எப்படி வந்து தப்பிச்சு வரப்போகிறாங்க. ஒரு சர்வைவர் த்ரில்லர் படமாக தான் வந்து ஓட்டு இருக்க போகுது அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் அதை தாண்டி படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது டைட்டில் கார்டிலே ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக வந்து காட்டியிருந்தாங்க. அதாவது இந்த பூமி அப்படின்றது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் தான், ஆனால் மனுஷங்க வந்து எல்லா உயிரினத்தையும் அழித்து அவங்க மட்டும் வாழற ஒரு பூமியாக வந்து இதை மாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, போக போக அது வந்து கதை வாக்கில் வந்து இன்னும் பயங்கரமாக வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து டைட்டில் கார்டிலே வந்து முடிஞ்சிருச்சு. அங்கேயே வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் வந்து இருந்தது. அதை தாண்டி ஆக்சிஜன் அப்படின்றது தான் படம், ஓட்டோ அப்படின்றது தான் படத்தோட டைட்டில். ஸோ ஆக்சிஜனோட இம்பார்ட்டன்ஸை இன்னும் பயங்கரமாக காட்டியிருப்பாங்க அப்படின்னும் போது அதோட இம்பார்ட்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து லைட்டாக தான் வந்து இருந்தது. ஓவராலாக பார்க்கும்போது அதாவது வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து மாட்டிக்கிறாங்க, அவங்க அந்த பஸ்ஸில் இருந்து எப்படி வந்து மீண்டு வராங்க அப்படின்றது தான் வந்து கதைக்களமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது ஆல்ரெடி வந்து ஒரு சில படங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஆரம்பமாகட்டும் அதுக்கு முன்னாடி எங்கேயும் எப்போதும் இந்த மாதிரியான படங்களோட சாயல் வந்து அங்கங்கே லைட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் எடுத்த வரைக்கும் அதாவது வந்து ரொம்ப வளவலன் கதையை இழுக்காமல் டக்குன்னு இதுதான் பார்க்காத இதை நோக்கி தான் படம் வந்து பார்த்திங்கன்னா நகரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து டக்குன்னு போயிட்டாங்க. ஆனால் அங்கேருந்து நகரும்போது கொஞ்சம் வந்து லேக் ஆச்சோ அப்படின்னு வந்து தோணுச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருந்ததோ, இதை ஏன் இவ்வளோ பெருசாக வந்து இழுத்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட அந்த கோர் பேஸ் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை தாய்க்கும் தாய்க்கும் நடக்கிற அந்த ஒரு போராட்டம் தான். அந்த ஒரு விஷயத்தையே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எமோஷனல் கனெக்டடாக சொல்லியிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு வந்து தோணி இருந்தது. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃபில் ஒரு சீன் இருக்குது, அந்த சீனை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கும். இயற்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு தான் இயற்கைக்கு வந்து தப்பு பண்ணாலும் இயற்கையை வந்து நம்மளை காப்பாற்றும் கடைசியில் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தாங்க. இயற்கைக்கு ஒரு பிரச்சனை அப்படின் போது அதை வந்து தானாக வந்து சரி பண்ணிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் பெருசாக வந்து சொல்லியிருக்கலாமோ, எல்லாமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா முயற்சியாக வந்து எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நம்மளை வந்து ரீச் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது படம் ஃபுல்லாகவே. அண்ட் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் அண்ட் ரித்து அவர்கள் கண்டிப்பாக அவங்களை வந்து எல்லாருமே வந்து யூடியூப்ல பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து நம்ம எல்லாருமே வந்து பயங்கரமாக சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தில் வந்து நம்ம லைட்டாக எமோஷனல் ஆக வச்சிருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அவங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்பவே வந்து நேச்சராக இருந்தது. இது நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு எங்கேயுமே இல்லைன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ்னா படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அண்ட் சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதாவது ஒரு பஸ்ஸுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் படம் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னும் போது அந்த பஸ்ஸுக்குள்ளே அவங்க காமிச்ச அந்த ஆங்கிள்ஸ் ஆகட்டும் அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே அழகாக வந்து காட்டியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு ப்ளஸ் அப்படின் போது ஒரு சில கேரக்டர்ஸோட வெயிட்டேஜ் வந்து நல்லா இருந்தது. என்னதான் அவங்க வந்து ஆரம்பத்தில் நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுடைய ரியல் ஃபேஸ் எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அழகாக காட்டியிருந்தாங்க. அண்ட் குறை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே எங்கேயோ வந்து லேக் ஆன மாதிரி கொஞ்சம் வந்து ஃபீல் ஆச்சு. அதே சமயத்தில் வந்து வசனங்களும் இன்னும் கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணியிருந்தது. அண்ட் படத்தில் இருக்க மற்ற கேரக்டர்ஸை இன்னும் பெருசாக வந்து டெவலப் பண்ணியிருந்தால் படம் இன்னும் எமோஷ்னலாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடாக நமக்குள்ள வந்து கனெக்ட் ஆகிருக்குமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து தோணியிருந்தது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான படமாக தான் ஓட்டு வந்து இப்போ வந்துருக்கு. கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லி ஆகணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்கள் ஓட்டு படம் பார்த்துட்டீங்களா, படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்மளுடைய சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே வேற ஒரு மூவி ரிவ்யூவில் நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கணேஷ் கோவிந்தன். பர்சனலாக வர தாக்குதல்கள் வந்து சில நேரத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சில டைம் எனக்கு பிடிக்காத விஷயங்களும் அந்த சூழ்நிலைக்காக வேறு சில காரணங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன்.